ஹலோ எவ்ரிவான் இன்னைக்கு லெசனில் இங்கிலீஷில் சில விஷயங்கள் சொல்லும்போது இதெல்லாம் இப்படியா சொல்லுவாங்க அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு அஞ்சு விஷயம் தெரிஞ்சுக்கலாம் இப்போது காக்காலாம் கூட்டமாக நிற்கிது அப்படின்னா காக்கா கூட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதே இது இங்கிலீஷில் சொல்லும்போது போது அ மர்டர் ஆஃப் க்ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் ஸோ மர்டர் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை கேட்டாலே நமக்கு ரொம்ப டெரராக இருக்கும் ஆனா காக்கா கூட்டத்தை இங்கிலீஷ்ல அ மாடர் ஆஃப் க்ரோஸ் அப்படின்னு சொல்றோம் நெக்ஸ்ட் ஒன் மீன்கள் அப்படின்னா மீன் கூட்டம் ஆனா இங்கிலீஷ்ல சொல்லும் போது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது வந்து நம்ம போய் பாடம் படிக்கிற ஒரு பள்ளிக்கூடம் தான் ஞாபகத்துக்கு வரும் ஆனா மீன் கூட்டத்துக்கு வந்து ஸ்கூல் ஆஃப் ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் ஒன் நம்மளோட பேவரெட்டான வாழைப்படம் சோ வாழைப்பழம் வந்து நம்ம அது நிறைய இருக்கு அப்படின்னா ஒரு சீப்பு அப்படின்னு சொல்லுவோம் ஒரு சீப்பு வாழைப்பழம் அப்படின்னு சொல்லுவோமா அந்த ஒரு சீப்பு வாழைப்பழம் அப்படின்னு சொல்றத இங்கிலீஷ்ல ஹேண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஹேண்ட்னா நமக்கு நம்ம கைதான் ஞாபகத்துக்கு வரும் ஆனா வாழைப்பழத்தோட சீப்புக்கும் வந்து ஹேண்ட் தான் பேரு நெக்ஸ்ட் ஒன் ஆந்தை கூட்டம் இந்த ஆந்தைகளை வந்து கூட்டமா இருந்ததுன்னா நம்ம தமிழ்ல ஆந்தை கூட்டம் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆனா அதை இங்கிலீஷ்ல பார்லிமெண்ட் ஆஃப் ஹவுல் அப்படின்னு சொல்றாங்க பார்லிமெண்ட்டுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம்னு தெரியல ஆனா நிறைய ஆந்த இருந்துச்சுன்னா அது வந்து பார்லிமெண்ட் ஆஃப் ஹவுஸ் நெக்ஸ்ட் ஒன் எறும்பு சார சாரசாரியா எறும்பு போது கூட்டமா எறும்பு இருக்கு அப்படின்னா அத இங்கிலீஷ்ல அண்ட் ஆர்மி ஆஃப் ஆன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் நமக்கு ஆர்மினாலே மிலிட்ரி தான் ஞாபகத்துக்கு வரும் பட் நம்ம வந்து எறும்பு நிறைய இருக்கு அந்த எறும்பு புத்துல நிறைய எறும்பு சாரியாக போயிட்டு இருக்கு அப்படின்னா அத ஆர்மி ஆஃப் ஆன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா காலனி ஆஃப் ஆன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் காலனின்னா நமக்கு வந்து நம்ம வீடெல்லாம் இருக்கிறத வந்து காலனி அப்படின்னு தான் சொல்லுவோம் அது வந்து நமக்கு ஞாபகத்துக்கு வரும் ஆனால் எறும்பு இருக்கிறதையும் எறும்பு கூட்டமாக இருக்கிறதையும் கூட நம்ம காலனி ஆஃப் ஆன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றோம் ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஃபன்னியாக உங்களுக்கு தெரிஞ்ச கலெக்டிவ் நான்ஸ் இருந்தது அப்படின்னா மறக்காம காமெண்ட் பண்ணுங்க அல் மீட் யூ இந்த நெக்ஸ்ட் லெசன் தேங்க்யூ பாய்